நம்ம நிஷி இருக்கான்ல பாஸ், அவன் கொஞ்சம் படுத்து படுக்கே இருக்கான் பாஸ். என்ன கண்டென்ட் போடுன்னு தெரியலையே. அரவிந்த், டாக்டர் உங்களை கூப்பிடுறாங்க. அரவிந்த், உங்க ஃப்ரெண்டு நிஷியோட உடம்புக்கு அவன் விடுங்க டாக்டர். எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, அதை மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வாரத்துக்கான வீடியோவை நான் ஈஸியாக அப்லோட் பண்ணிவிடுவேன். அது என்னென்னா, ஏன் இந்த டானிக் பாட்டிலாக வந்து மோஸ்ட்டாக ப்ரௌனிஷ் கலரில் இருக்குது? உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்களேன். டாக்டர், நீங்கள் நீங்கள் என்ன பார்க்க என்ன மாதிரி இருக்கீங்க? நீங்கள் தம்பி தானே? இல்லை இல்லை, அண்ணனாக இருப்பீங்க? இல்லை இல்லை இல்லை, நம்ம ரெண்டு பேரும் ட்வின்ஸ். சின்ன வயசில் உங்களுக்கு நம்ம வீட்டில் வாழை பிடிக்காமல் நம்ம வீட்டை விட்டு வெளியே ஓடிட்டீங்க. அதுக்கப்புறம் எங்கேயோ ஏதோ பண்ணி இப்போ முன்னாடி டாக்டர். இதை என் அம்மாக்கிட்ட, நம்ம அம்மாக்கிட்ட எப்படி சொல்கிறேன்? டேய், இந்த உலகத்தில் ஒருத்த மாதிரி ஏழு பேர் பண்ணு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் நானும் நீனும். ஸோ டோன்ட் மேக் இட் ஆப்வியஸ்டா. சரி விடுங்க, நம்ம கண்டென்ட்டுக்கு வரும். சொல்லுங்களேன், ஏன் இந்த டானிக் பாட்டிலாக மோஸ்ட்டாக ப்ரௌனிஷ் கலர் இருக்குது? அரவிந்த், உன்னோட அன்னோட்டிஸ் வீடியோ நான் நிறைய பார்ப்பேன்டா, ரொம்ப நல்லா இருக்கும். நான் வேற பார்க்க ஒன்ற மாதிரி இருக்கேனா? ஸோ சரி, அதுக்கு நான் ஏன் இந்த வீடியோவை ஹோஸ்ட் பண்ணக்கூடாது? பார்க்க என்ன மாதிரி தான் இருக்கு. சரி, நீங்களே பண்ணுங்கள். ஆனால் ஒரு கண்டிஷன், வழக்கம் போல் நான் தான் இன்ட்ரொடக்ஷன் கொடுப்பேன். ஓகே அரவிந்த், ஹாய். போன வார வீடியோட கமெண்ட் செக்ஷனில் ஒரு சில பேர் வந்து கெஸ் பண்ணியிருந்தீங்க, ஆனால் அடுத்த வார வீடியோவில் நாங்கள் அப்படி விட மாட்டோம். சரி, கமிங் பேக் டு த கண்டென்ட், இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏன் டானிக் பாட்டில்ஸ்லாம் வந்து மோஸ்ட்டாக ப்ரௌனிஷ் கலரில் இருக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் மீ அரவிந்த், வெல்கம் டு மை ஷோ அன்னோடிஸ்ட். முதல்ல நம்ம ஏன் இந்த டானிக் பாட்டில்ஸ் எல்லாம் பெரும்பாலும் ப்ரௌனிஷ் கலரில் இருக்கு நம்ம தெரிஞ்சதுக்கு முன்னாடி, ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஃபோட்டோ அதாவது லைட், லைட் மூலமா நடக்கிற ரியாக்ஷனை தான் நம்ம ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறப்போ இந்த மாலிகுல்ஸ்லாம் லைட் அப்சர்வ் பண்ணுறது மூலயமா இந்த மாலிகுல்ஸோட ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்னால தான் பிளான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை கார்போஹைட்ரேட்ஸாக மாற்றுது. அதாங்க ஃபோட்டோசின்தசிஸ். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் மட்டும் நம்ம கண்ணில் நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கண்ணே தெரியாது. நான் சொன்ன இந்த ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷனுக்கும் ஏன் இந்த டானிக் பாட்டிலாம் பார்க்க ப்ரௌனிஷ் கலரில் இருக்குன்றதுக்கும் என்ன சம்மந்தம் தான் கேட்குறீங்க? சம்மந்தம் இருக்குது. என்னென்னா வந்து நம்ம யூஸ் பண்ணுற சில மெடிசன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோசென்சிட்டிவ். ஃபோட்டோசென்சிட்டிவ்னா வந்து சில மெடிசன்ஸ்லாம் வந்து ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு ரொம்பவே தயாராக இருக்கும். அப்படி தயாராக இருக்கிற மெடிசன்ஸ்க்கு மேலே லைட்டு படிச்சு வச்சுக்கோங்களேன், அந்த மெடிசன்ஸ் லைட்டை அப்சர்வ் பண்ணி அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியே மாறிடும். அப்படி மாறதுனால மெடிசன்ஸ்லாம் சீக்கிரமாக எக்ஸ்பயர் ஆகிடும். உதாரணத்துக்கு 2 வருஷத்தில் எக்ஸ்பயர் ஆகிற மெடிசன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 4-5 மணி நேரத்தில் வந்து எக்ஸ்பயர் ஆகிடும். அது தெரியாமல் நம்ம குடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அலர்ஜி ஏற்படலாம் அண்ட் நிறைய சைடு எஃபெக்ட்ஸும் அதனால் ஏற்படும். இந்த லைட் எனர்ஜினால் மெடிசன்ஸ்லாம் செயலிலிருந்து போகிறது தான் வந்து ஃபோட்டோ டீக்ரேடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது மெயின் வில்லன் கரலாம், அது வேற யாரும் கிடையாதுங்க, அதுதான் வந்து யூவிரேஸ். இந்த யூவிரேஸ்க்கு பார்த்திங்கன்னா வந்து பெனிட்ரேஷன் பவர் ஜாஸ்தி, அதனால் ஈஸியாக வந்து அது மெடிசன்ஸ்குள்ளே பெனிட்ரேட் ஆகி அதோட ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியை மாற்றி விட்டுரும். இதை இன்னும் தெளிவாக உங்களுக்கு சொல்லணுன்னா, ஒரு டிரான்ஸ்பரண்ட் பாட்டில் ஒன்று எடுத்துப்போம், இதில் எல்லா லைட்டும் பாஸ் ஆகிறதுனால தான் இது டிரான்ஸ்பரண்ட்டாகவே தெரியுது. இப்போது இதில் வந்து நம்ம ஒரு ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெடிசன் ஒன்று ஊற்றுவோம். இப்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, எல்லா லைட்டும் ஈஸியாக அந்த டிரான்ஸ்பரண்ட் பாட்டுக்குள்ளே பாஸ் ஆகும், அதே சமயத்தில் யூவி லைட்டும் அந்த மெடிசனுக்குள்ளே பெனிட்ரேட் பண்ணி அதோட ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் பண்ணி விட்டுரும். இப்போ ஒரு ப்ரௌனிஷ் கலரில் இருக்கிற டிரான்ஸ்பரண்ட் பாட்டில் எடுத்துக்கிட்டோன்னா, இங்கே ப்ரௌனுன்னு சொல்கிறது ஒரு ஆம்பர் கலர். நமக்கு தெரியும் ஒரு ஒரு கலருக்கும் ஒரு ஒரு ஃப்ரீக்குவென்சி இருக்குன்னு. இப்போது ஃப்ரீக்குவென்சி கலர் ஸ்பெக்ட்ரமில் பார்த்தோன்னா, இந்த ஆம்பர் கலர் லோ ஃப்ரீக்குவென்சி சைடில் எல்லோக்கும் ஆரஞ்சுக்கும் மிடில் இருக்கிற ஒரு டார்க் ஷேடட் கலர். இப்போ நம்ம ஒரு ரெட் கலர் கண்ணாடியை மாட்டிட்டு சுற்றி பார்த்தோன்னா நமக்கு எல்லாமே ரெட் ஷேடில் தான் தெரியும். ஏன்னா இந்த ரெட் கலர் கிளாஸ் எல்லா லைட்டும் அப்சர்வ் பண்ணி வெறும் ரெட் கலர் மட்டும்தான் அலோவ் பண்ணும், அதனால தான் ரெட் கலரே தெரியுது. அதே மாதிரி தான் இந்த பாட்டில் லோ ஃப்ரீக்குவென்சி கலரான ஆம்பர் கலரை மட்டும் அலோவ் பண்ணி மற்ற ஹை ஃப்ரீக்குவென்சி கலரான ப்ளூ, வயலட் அண்ட் யூவி லைட்டை பிளாக் பண்ணிடும். அதனால யூவி லைட் இந்த ஆம்பர் கலர் பாட்டிலில் இருக்கிற மெடிசனோட எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் சேஞ்ச் பண்ணாது. அண்ட் இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டான பாட்டில் கூட யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ உள்ளே இருக்கிற மெடிசன் வந்து ஃபோட்டோ சென்சிட்டிவ் கிடையாதான்ட்டு. ஆமாம்,
சில மெடிசன்ஸ் வந்து ஃபோட்டோ சென்சிட்டிவாக இருக்காது. அந்த மாதிரி மெடிசன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டாக பாட்டில் போட்டு கொடுப்பாங்க. வெறும் சிரப் மட்டும் இல்லாமல் டேப்லெட்ஸில் கூட சில ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெடிசன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி மெடிசன்ஸை இந்த மாதிரி அலுமினியம் பேக்கேஜ் போட்டு விற்பாங்க. அண்ட் கடைசியாக இந்த மாதிரி இருக்கிற ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெடிசனுக்கு பின்னாடி வந்து டு நாட் எக்ஸ்போஸ் டு லைட்ன்ற வார்னிங்கும் போட்டிருப்பாங்க. ஸ்டடீஸ் ரிலேட்டடாக இருக்கிறதுனால ஒரு வீடியோ முடிஞ்சதும் ஒரு குவிஸ் வருதுன்னும் போது அது ரிலேட்டடாக அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்கன்றது மார்க்ஸ் வரும்போது அவங்களுக்கு அது இவ்வளோ மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வந்து அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு அவங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு.